வணக்கம் மனம் சொல்லுதில் டாக்டர் அபிலாஷா சைக்காலஜிஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து வேலண்டைன்ஸ் டே சமீப காலமாக தான் இந்த வேலண்டைன்ஸ் டேன்ற கல்ச்சர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாரும் கொண்டாடுறதாகவும் அதை பற்றி பேசுகிறதாகவும் நடந்துகிட்ருக்கு பட் ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டேனால் என்னென்னா செயின்ட் வேலண்டைன்ஸ் சொல்லி ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட் என்ன பண்ணார் லவ் உடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவர் சொல்ல வந்த லவ்ன்றது நாட் ஜஸ்ட் பிட்வீன் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கிடையாது உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து லவ் ஸ்ப்ரெட் பண்ணும் அன்பு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருந்தார் அது காலப்போக்கில் அப்படியே மாதிரி வேலண்டைன்ஸ் அப்படின்னாலே வந்து லவ் ஒரு ரொமான்ஸ் பிட்வீன் அ கேர்ள் அண்ட் அ பாய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த லவ்ன்றது நல்லது பண்ணால் இல்லையோ நிறைய கெட்டது பண்ணுது இந்த ரொமான்டிக் லவ் நான் சொல்கிறது ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு உண்டு இப்போ நம்ம கல்ச்சருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் உண்டு பட் ஒரு லவ் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் நாங்களாக இருக்க மாட்டோம் எங்களுடைய அட்னில் ரஷ் இருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்போம் ரொமான்டிக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ நியாயமாக இருக்காது லவ்வால் வந்து முழுக்க முழுக்க தவறுகள் தான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நல்ல விஷயங்களும் நடக்குது ஏன்னா ஒரு மனுஷன் வந்து பரிபூர்ணமாக இன்னொருத்தவங்க மேலே அன்பு வைக்கிறதோ இல்லை என்னுடைய லைஃப் பார்ட்னர் அவங்களுக்காக நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த தன்னலம் இல்லாமல் யோசிக்கிறது இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் திங்ஸ் பட் தென் அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குன்றது நம்ம பார்க்கணும் ஏன்னா கலப்பு திருமணங்கள்ன்றது லவ் மேரேஜில் தான் நடக்கும் மோஸ்ட்லி அப்போ நிறைய பேரியர்ஸ் நம்ம பிரேக் பண்ணுறோம் ப்ரொவைடட் அந்த திருமணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த லவ்ன்ற பேரை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆஹ் ஒருதலைக்காதுன்னு சொல்லி ஆசிட் அட்டாக்கோ இல்லை மர்டர்ஸோ இதெல்லாம் நடக்கிறது வந்து நான் அவ அவ அவனை லவ் அவ அவனை லவ் பண்ணா இன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவுக்காக என்னை ஏமாத்துறான் இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி அந்த லவ்ன்ற கான்செப்டையே மறக்கடிச்சு லவ்னா அன்பு அன்புன்ற கான்செப்டையே மறக்கடிச்சு தன்னலமாகவும் தனக்காக சுயநலம் என்ன சுற்றி இருக்கவங்க இப்படியே எல்லாரும் வந்து குறுகுன ஒரு யோசனைக்குள்ளே போயிட்டாங்க ஸோ அது வந்து லவ் கிடையாது ஒரு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முதல்ல அங்கேயே நம்ம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி லவ்னா அப்படியே வந்து ஐ லவ் யூ சொல்லிகிட்டே இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் கூச்சி கூச்சி ஆடிட்டு இருப்பாங்க அது லவ் கிடையாது ஒரு ஹை லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் ஹை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் லவ் அண்ட் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து ஐ லவ் யூன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு தனி தைரியமும் துணிச்சலும் வேணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த லவ்வை புரிஞ்சுருக்கணும் அந்த லவ்வுக்கு அவங்க நியாயம் பண்ணுறவங்களாக இருக்கணும் ஆனால் லவ்ன்றது என்னென்னா ஐ லவ் யூ எனக்கு உன்னை பிடித்திருக்கு இல்லை உன் மேலே எனக்கு ஒரு காதல் இருக்குது ஒரு அன்பு இருக்குது அப்படின்னா உன்னை முழுமையாக நான் ஏற்றுக்கணும் நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பிடிச்சிருக்கணும் அண்ட் அது தப்பாக இருந்தால் கூட என்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் இன்றைக்கி நான் ஒரு லவ் சொல்லுவேன் நாளைக்கு நான் மாற்றிக்குவேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உன் மேலே லவ் இருந்துச்சு இப்போ அந்த லவ் இல்லை அப்படி கிடையாது இது வந்து இந்த காலத்து இளைஞர்கள் நிறையா பண்ணுற ஒரு மிஸ்டேக் இந்த லவ்வோடைய பேனரில் நிறையா குற்றங்கள் நடக்குது ஈவன் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கவங்க கூட அப்பட லவ் பண்ணேன் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ எனக்கு உண்மையில லவ் இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப இன்டீசண்டான ரொம்ப மிருகத்தனமான ஒரு அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு வந்து இன்னொரு மனிதனை பிடிக்குது அப்படின்றப்ப முழுமையாக பிடிக்குதுன்னு தான் அர்த்தம் அதில் ஹேட்ரு எப்போ வருதுன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணுற நீ வந்து என்னுடைய ப்ரைவசிக்குள்ளே வர நீ என்னை கேள்வி கேட்குற என்னை குத்தி பார்க்குற அப்படின்னா நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதா தெரியும் பட் எனக்கு வந்து இன்னொரு பார்ட்னர் கிடைக்கிறாங்க உன்னை விட அவள் பெட்டராக இருக்கா உன்னை விட அவள் பணக்காரியாக இருக்கா உன்னை விட அவள் அழகாக இருக்கா நீ எனக்கு சளிப்பு தட்டிட்ட இல்லை உன்னை விட அவன் வந்து என்னை நீ பைக் வச்சுருக்கான் அவன் கார் வச்சுருக்கான் நீ வந்து இந்த வேலையில் இருக்கான் அவன் இன்னும் பெட்ரு வேலையில் இருக்கான் அதனால் எனக்கு அவனை பிடிக்குது இந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சுன்னா முதலையும் அங்கே லவ் இல்லை அப்புறமும் லவ் இல்ல அப்படிப்பட்ட நபர்கிட்ட என்னைக்குமே லவ் வராதுன்றதான் உண்மை ஒருத்தவங்கள மட்டும் இல்லை அவங்க யார் கூட இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஏமாற்றிட்டே தான் இருப்பாங்களே ஒழிய உண்மையான லவ் அவங்களால கொடுக்க முடியாது ஏன்னா லவ்ன்றது ஒரு சாக்லேட் வாங்கி தரதோ பொக்கே வாங்கி தரதோ சினிமா கூட்டிகிட்டு போகிறதோ ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறதோ கிடையவே கிடையாது லவ்ன்றது அவங்களுடைய நிலையிலிருந்து புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்க பெற்றோருக்கு அவங்க குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கறது எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு அந்த அன்கண்டிஷனலாக இருக்கிறது பேர் தான் லவ் ஸோ யூஸ்வலாக இந்த லவ் வந்து ஒரு மதர் அண்ட் சைல்டு ஃபாதர் அண்ட் சைல்டுக்கு வரலாம் சிப்லிங்ஸ்குள்ள வரலாம் உடன்பிறந்தவர்களுக்குள்ள வரலாம் சொந்தத்துக்குள்ளே வரலாம் ரொம்ப அக்கேஷ்னலி வந்து நமக்கு தெரியாத ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க மேலேயும் வரும் ஆனால் ஆண் பெண் லவ்ன்றப்ப அதில் ஒரு கிளாமர் ஒரு ரொமான்ஸும் வந்து இன்வால்வ் ஆயிடுது அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் நிறைய தவறுகள் நடக்குது நிறையா பேர் ஏமாற்றப்படுறாங்க நம்ம கிளினிக்குக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லவ் ஃபெயிலியரால் டிப்ரஷன் ஆகட்டும் கில்ட்டி ஆகட்டும் நிறைய குற்றங்கள் அந்த குற்ற உணர்ச்சின்னு அவளை ஏமாற்றிட்டேன் அவனை ஏமாற்றிட்டேன் எங்கள் அப்பா அம்மா இப்படி சொல்கிறாங்க என்னை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க எனக்கு இவனை தான் லவ் பண்ணும் அப்படின்னும் வராங்க இல்லை ஒருத்தன் ஏமாத்திராமா நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறத எடுத்துக்க முடியாமல் திருப்பி திருப்பி விதண்டாவதமாக பண்ணுறவங்களும் வருவாங்க ஸோ பேசிக்காக வந்து இந்த லவ் ஃபெயிலியரால் நிறையா நம்ம கேள்விப்படுறது தற்கொலை சுயசைடு கொஞ்சம் அவன் மு முகம் கொடுத்து பேசலை கொஞ்சம் சுருன்ட்டான் இல்லை அவன் வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான் இல்லை இந்த பொண்ணு வேற யார் கூடயே போச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களுக்காக டக்குன்னு பண்ணுறது வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை சண்டை போட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை நான் உன்னை பழி வாங்குறேன் பாரு நான் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தேன் நீ அதை புரிஞ்சிக்கல இப்போ இனிமையாவது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு முட்டாள்தனமாக பண்ணுறாங்க இல்லை அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியாமல் அவங்க எதிர்க்கிறாங்க எனக்கு இவன் தான் வேணும் இல்லை இவ தான் வேணுன்றதை காட்டுறதுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு நான் சொல்கிறது தயவு செஞ்சு இது உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் அன்புன்ற ஒரு அழகான ஒரு அத்தியாயத்துக்குள்ளே நீங்க போறீங்க அன்பு இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எதுவுமே இருக்காது கொலையோ கொள்ளையோ தற்கொலையோ இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்றதோ ஈவன் வார்த்தையால் ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது அன்பு மட்டும்தான் இருக்கும் அந்த அன்பு அந்த நபர்கிட்ட இருக்கும் அவங்க வீட்டாட்கள் கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டாட்கள் கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்பாலேயே நீங்கள் பார்ப்பீங்க இல்லை இட்ஸ் இம்பாசிபிள்னு தெரிஞ்சாலும் அதை நீங்கள் உங்கள் ஏற்றுக்குவீங்களே ஒழிய யாரையும் யாரும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படி ஹர்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் ஸோ அன்பு இருக்கிற இடத்துல தவறு நடக்காது தவறு நடக்கிற இடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம் ஸோ இதை புரிஞ்சு இந்த வேண்டைன் ஸ்டேயை கொஞ்சம் அடிப்படை அறிவோட கொண்டாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணுமே ஒழிய அஹ் இந்த தேவையில்லாத கிளாமரு தேவையில்லாம நம்மளை ஹீரோவா காட்டுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு தவறான ஒரு வழிகாட்டுதல இருந்துடக்கூடாது